திருப்பூரில் எழுச்சியோடு நடைபெற்று வரும் திமுக மேற்கு மண்டல பயிற்சி பாசறை கூட்டம். 14 திமுக மாவட்டங்களில் செயலாளர்கள், வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பங்கேற்பு. கூட்டத்தில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் MKStalinக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சென்னை நெல்லை இடையே வந்தே பாரத் ரயில் சேவை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. நாளை முதல் இரு மார்க்கத்திலும் பயணிகள் போக்குவரத்து தொடங்கும் என அறிவிப்பு. கோவையில் நடைபெற்று வரும் முக்கிய சாலை பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முதலமைச்சர் MKStalin. பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் கட்டுமான பணிகள் அடுத்த மாதம் தொடங்க உள்ளதாக அறிவிப்பு. 2.5 ஆண்டுகளில் கட்டி முடிக்க காலக்கெடு நிர்ணயம். வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வரும் 30ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். தெலுங்கானா மாநிலத்தில் அடுத்த 3 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல். அக்டோபர் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் தலைமை தேர்தல் ஆணைய குழு தெலுங்கானாவில் ஆய்வு. மக்கள் பிரச்சினைகளை திசை திருப்பவே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வார விடுமுறையொட்டி உதகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம். எழில் கொஞ்சம் இயற்கை சூழலை பார்த்து ரசித்து மகிழ்ச்சி. ரம்மியமாக காட்சியளிக்கும் ஒகேனக்கல்லும் அருவிகளில் நீராடி படகு சவாரி செய்து உற்சாகம். தஞ்சை மற்றும் சிதம்பரத்தில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி கோலாகலம். மதுரையில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நேரில் பங்கேற்ற அமைச்சர்கள் மற்றும் நடிகர் சூரி. நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். வலைகளை அறுத்து GPS கருவிகளை கொள்ளையெடுத்து சென்று அட்டூழியம். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு அடுத்தடுத்த 5 பதக்கங்கள். துடுப்பு படகு மற்றும் துப்பாக்கி சுடுதல் பிரிவுகளில் இந்திய அணிகள் அசத்தல்.